Hello friends, welcome to Home Food Zone. In this video, we will நல்ல ஒரு snacks recipe. ஒரு நல்ல ஸ்வீட் இன் கூட சொல்லலாம். கண்டிப்பா குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளா குறைஞ்ச டைம்ல நம்ம வீட்லயே ஈஸியா பண்ணலாம். இத செய்யிறதுக்கு ஒரு pan சூடு பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு oats சேர்த்துக்கோங்க. இது வந்து plain oats. எந்த flavor இல்லாத plain oats தான் இதுக்கு சேர்க்கணும். Low flame வச்சு நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வறுக்கணும்னா ஓட்ஸ் நல்லா வறுத்துட்டு கையில எடுத்து லேசா அமுக்கணும்னா பொடி ஆகணும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆறன உடனே ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க இது கூட வாசனைக்காக ஒரு 3 ல இருந்து 4 ஏலக்க போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு சுக்கு போட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம கரகரப்பான பதத்துக்கு அரைச்சுக்கோங்க ரொம்ப பவுடரா அரைச்சிர வேண்டாம் இப்போ ஒரு pan சூடு பண்ணிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க லோ फ्लेம்ல வச்சு ஒரு 1 ல இருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் தேங்காய் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு செவக்க வறுத்துட்டு இத தனியா எடுத்து வச்சிருங்க இப்போ இதே panல 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக்கி சேர்த்துக்கோங்க இதுல ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமா தண்ணி சேர்க்க தேவையில்லை வெல்லம் நல்லா கரஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கரஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இத வடிகட்டினா கூட ஒரு தரம் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வறுத்து இருக்கிற தேங்காயையும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஓட்ஸ் பவுடரையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிம்ல வச்சிட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா ஓட்ஸ் பவுடருக்குள்ள வெள்ளப்பாக இழுத்து நல்லா கெட்டியாகி வரும் நல்லா கை விடாம கிளறிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா நமக்கு கிடைக்கும் தேவைப்பட்டதனா இதல கடைசியா ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெதுவெதுப்பா இருக்கும்போது இத நம்ம உருண்டை பிடிச்சிரணும் ஆறிச்சுனா உருட்ட வராது இப்போ இத நீங்க கையில லேசா எண்ணெயோ இல்ல நெய்யோ தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கோங்க சட்டன 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான லட்டு ரெசிபி டைம் ஆகாக நல்லா ஆறனதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இறுகிரும் அதனால இந்த அளவுக்கு நிலநிலப்பா இருக்கிற மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும் இது கூட நீங்க உங்க குழந்தைகளுக்கு விருப்பமான நட்ஸ் கூட பொடியா சேர்த்து தேங்காய் வறுக்கும்போது வறுத்து சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் பை